நான் சும்மா இருக்கேன். லைட்டாக கழுவி போட்டு ஒரு ட்ரெண்ட் ப்ரோ ஆள் கழுவுமா சொல்லு. இன்றைக்கு வித்தியாசமான கதைன்னு சொன்னால் இந்த கோவா பூ பிரிட்டெல்லாம் நேற்று வச்சா அந்த நீரே வரப்பு சத்தந்தானே வசதியை செஞ்சு ஒன்றும் செய்யறாரு. இப்படி பைப்பு வளர்க்க கொண்டு சாப்பிட்டா செத்து பூ ஒரு சாப்பாடு கண்டே வேலை வாங்குங்க. அப்பா
புழு இருக்கும்னு சொல்லுவோம். புழு இருக்கே இருக்கும், புழு இருக்கு. அதான் தண்ணிக்கு உரம் போட்டால் செத்து போயிடும், செத்து வந்துடும், ஓடிட்டு போயிடும். பருப்பு வந்து பருப்புக்குள்ள பசளியும் கேரட்டும் போட்டு மூணு இன்ச்சு ஏற்று ஒரு பால்கறி வைக்க போறேன். அவர் புள்ளி அகல் அசாதேயத்தை போட்டார் ஸ்கூலுக்கு, இப்போ காட்ட முடியல, இப்போ நான் காட்டுறேன். இது பருப்பும் கேரட்டும் பசளிக்கீரையும் சேர்த்து ஒரு பால்கறி, அது வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போடணும். என்ன கறிக்கும் உள்ளி சேர்க்க மறக்காமல், உள்ளி சேர்க்கணும் கட்டாயம். உள்ளி தான் நல்லது, எங்களை உள்ளி வெந்தயம் எல்லாம் உடம்புக்கு நல்லது. பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு அவிய வச்சிருக்கு. உப்பு வந்து போட தேவையில்லை, உப்பு வந்து அவிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் உப்பு போடணும், இல்லாட்டி பருப்பு அவியாது. சீரகம் மிளகும் இதுக்கு குத்தி உள்ளியும் சேர்த்து குத்தி இதுக்காக போடணும். பருப்பு கறி ஆச்சேக்கில் நாங்கள் சீரகமும் மிளகும் உள்ளியும் குத்தி போடுறோம். நாங்கள் இதுக்கு அதே மாதிரி சீரகம் மிளகு அவிஞ்சு வந்தோடனே குத்தி போடுவோம். பருப்பு அவிஞ்சு கொண்டு வந்துட்டு சீரக மிளகு தேங்காய் பால் மஞ்சத்தூள் உப்பு. கோவாப்பு வந்து பொரிச்செடுத்து தான் சமைக்க வேணும். கோவாப்பு வந்து பொரிக்கப்படும். பொரிஞ்சிட்டு கோவாப்பு
தேங்காய் எண்ணெய், கறிமிளகாய், வெங்காயம், வெங்காயம் கலந்து பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, தக்காளி பழம், பொரிச்ச கோவா பூ, உப்பு, கறித்தூள், தேங்காய் பால் வந்து முதல் பால் நல்லா திக்காக விடணும், திக்கான பாலாக விட்டால் தான் கிரேட்டர் பண்ணுவோம். கறி, கோவாப்பு கறி தயாராகிடுது, இதை இறக்கிடுவோம். கீரை, கேரட் சம்பல், அப்பளம், மிளகாய், வாழைக்காய் பொரியல், பருப்பு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. அப்பாவுக்கு இப்போ நீங்க எல்லா கறியும் போனதே கிடைக்குதான், கோவாப்பு, கோவாப்பு கறி வந்து என்னதான் சொல்லுமா, இதை பிள்ளை கண்டு நான் தெரியும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு சோயிலையும் இதுலேயும் வித்தியாசம் இருக்கும். போவா சாப்பிடுறது இதுன்னு சொல்லி வித்தியாசம் இருக்கு. Ah.
சாப்பாட்டையும் நன்றி.